ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க்கு, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருந்த ஃபிஷ் டேங்க் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்போ ஃபிஷ் வாங்கி போட்டேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ வேறு டேங்கில் மாற்ற போகிறேன். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன வீடியோ தான் நான் எடுக்கிறேன். சிம்பிள் டேங்காக தான் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப இதுனால் இல்லை. ஸோ சிம்பிளாக மேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு 10 லிட்டர் ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸோ இந்த மாதிரியே ஒரு கேனு, பழைய கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 10 லிட்டரு பிஸ்லரி கேனு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் தான் நான் பண்ண போகிறது. ஸோ இதை கட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, நல்ல பிளாஸ்டிக் வந்து நல்லா திக்னஸ்ஸான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்தராக பாருங்கள். இதன் டியூப் ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இங்கே வந்து ஷீட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஷீட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த அளவுக்கு நான் வந்து முக்கோணமாக நான் வந்து கட் பண்ணி இந்த பீஸை எடுக்க போகிறேன். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே இருக்க மோட்டரு ஸ்டோனோ எல்லாமே வந்து இது வழியாக தான் நம்ம ஃபில் பண்ண போகிறது. ஸோ நான் அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணலை. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ அதனால் ஒரு ஓரமாக ஒரு கார்னர் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அது ஸோ நைஃபை வச்சு இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பீஸை மட்டும் ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதை இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கெட்டு, இந்த பக்கெட்டு ஒன்று ப்ளஸ் இந்த பக்கெட் ஆப்போசிட், ரெண்டு பக்கெட் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சின்ன பீஸை நைஃப்பை வச்சு தான், இந்த மாதிரி நைஃப்பை வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிளாஸ்டிக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பேப்பரு. ஸோ இதை தான் வந்து நம்ம இதில் வந்து நான் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஆஃப் தான் தேவை. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்குறதுக்கும் பேக் சைடு வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவு நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஷீட் கட் பண்ணி நான் பேக் சைடு ஒட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான். ஸோ இது வந்து இர்ரெகுலராக இருக்குது, அதனால் ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீஸு. ஸோ இதை வந்து நான் வந்து இதில் இப்படி பச்சு வந்து செல்லோடேப் வச்சு நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ண போகிறேன். நல்லா வெளியில் வராத அளவுக்கு நீட்டாக நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கரை நான் வந்து ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே பார்க்கும்போது அந்த இது 3D பிரிண்ட்டு நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே வந்து லைட்டு போட்டோம்னா உங்களுக்கு அந்த 3D பிரிண்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் கிளியர் பிரிண்ட்டு எப்படி இருக்கு, ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து செலோ டேப்பு ப்ளஸ் வந்து ஃபெவிக்விக்கு யூஸ் பண்ணி நான் வந்து கிளியராக ஒட்டிட்டேன் நான். ஸோ எந்த இடத்துலையும் பிசர் இல்லாமல் க்ளீனாக ஒட்டிட்டேன் நான். இதில் லைட்டு ஃபிட் பண்ணணும் டாப்பில். இதில் வந்து லைட்டு ஃபிட் பண்ண போகிறேன் கேப்பில். ஸோ கேப் இந்த இருக்குது. நான் லைட்டை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில், லாஸ்ட் வீடியோவில் பண்ண லைட் இருக்கு என்கிட்ட. ஸோ லைட் இந்த இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஓல்டு வீடியோ, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஃபிட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன் நான் ஃபிஷ் டேங்கில். ஸோ இதை தூக்கி நான் அதில் வந்து உள்ளே வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன் இதை.
ஸ்டிக் பண்ணி தான் டேப்பை தூக்கி டாப்பில் மாட்டிட்டோம்னா உங்களுக்கு உள்ளே வந்து லைட்டிங் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நான் அதான் பண்ண போகிறேன். ஸோ அந்த லைட்டை நான் கலட்டிட்டேன். கலட்டிட்டு ஸோ இது இந்தளவுக்கு கரெக்டாக சென்டரில் வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நான் கட் பண்ணி பீஸை எடுத்துகிட்டு இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியுதான். ஸ்டோனு நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ஸ்டோனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அடியில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோட்டரோட இந்த நாசில் வந்து அடியில் வச்சு அது மேலே நம்ம ஸ்டோன் போடணும். ஸோ அப்போ தான் வந்து கீழேருந்து அடியிலேருந்து நமக்கு ஸ்டோன் இது வரும் ஏர். ஸோ ஸ்டோனை நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. இதை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஸ்டோன் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டோன் ஏற்றிருக்கேன் நான். ஸோ இதுக்குள்ளே அதேமாதிரி ஃப்ளவரையும் நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வாட்டர் ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கு மேக்கப் பண்ணிட்டேன் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பம்புக்கான டியூபிங்கை நான் வந்து உள்ளர கொடுத்துட்டேன். ஸோ அது மேலே தான் ஸ்டோன் போட்டிருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ் அதுக்குள்ளே விட ஸோ வாஷ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். மேலே உள்ள கேப்பை கழட்டிட்டு ஸோ இதுக்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக இது விற்கிது, நம்ம ஸ்கூப் விற்கிது. ஸோ அதை வாங்கி நீங்கள் ஃபிஷ்ஷை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கேன் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ பாருங்கள், நான் லைட்டு போட்டேன், லைட்டும் போட்டேன், ப்ளஸ் வந்து பம்போட கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது 10 லிட்டரு. இதுக்கு முன்னாடி சின்னதாக செஞ்சுருந்தேன் 5 லிட்டரில். ஸோ இது அதோட 2.0னு சொல்லலாம், செகண்ட் வெர்ஷனு. ஸோ நம்ம எங்கே வேணால் கேரி ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ எங்கே வேணால் தூக்கியும் வச்சுக்கலாம். ஸோ வாஷ் பண்ணுறதும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கேன், பேக் சைடு ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வழியாக நம்ம ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வாட்டரை டீக்கன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டினா இல்லது. ஸோ இது 25 லிட்டர் கேன் இல்லை, 10 லிட்டர் கேனு. 25 லிட்டர் கேன் ரொம்ப பெருசாக இருக்கும், 10 லிட்டர் கேன் தான். ஸோ நீங்கள் எங்கே வேணால் கேரி அவுட் பண்ணிக்கலாம், நீங்கள் கையிலே தூக்கிட்டு போய்க்கலாம், ஈஸியாக இருக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 10 லிட்டர் இருக்க பிஸ்லரியில் வந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.